ஹாய், இது சித்திரக்கனி. அன்னைக்கு சாமி கும்பிடும்போது எடுத்த ஒரு பிக் தான். இது பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு வாடகை வீடு பார்த்து அது பால்காட்சின பிக்கு. அதோட இமேஜ் தான் இது. இது என்ட்ரன்ஸு. ஹாலை ஒட்டி லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூஜா ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா மாடலர் கிச்சன் தான், பட் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் காம்பாக்டாக இருக்கும். ஹாலுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெட்ரூம், 10x10 வித் விண்டோ, சூப்பராக இருக்குது. வீடும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் தான். வார்ட்ரோப் எல்லாமே சூப்பராக, அதில் ஒரு மிரர் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. அதை தாண்டி லெஃப்டில் போனோன்னா ஹாலை ஒட்டி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். இது வெஸ்டர்ன் டைப் தான். இது கீசரோடு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான், விண்டோ நல்லா வெளிச்சமாக, வார்ட்ரோப்போடு இருக்குது. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டைப் தான். ஸோ வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு பட் கீசர் கிடையாது. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு நாங்கள் காரில் திரும்பி வந்துட்டுருக்கும்போது நம்ம கர்நாடகா ஸ்டேட்டோட பஸ் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. லாஸ்ட் விலாகில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்னோடய விலாகை பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேட்டுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்ட், அதாவது நான் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டெல் மாதிரி சொல்லலாம். அதில் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, எனக்கு எந்த கமெண்ட்ஸும் வரல. ஸோ இந்த விலாக் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஸ்டோரி டெல் சொல்லலாமா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விலாக் முடிய போகுது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஸ்டோரி டெல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.